சன் நியூஸ் செய்தி எதிரொலியாக சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் சந்திப்பில் புதிய பேருந்து நிரற்குடை அமைப்பதற்கு பங்கீடாக வேலச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது டைடல் பார்க் மற்றும் திருவான்மியூர் ரயில் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நீண்ட காலமாக நிழற்குடை அமைக்கப்படாமல் உள்ளது ஓஎம்ஆர் சாலையில் உள்ள ஐடி நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் சிறு தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் நட்சத்திர ஹோட்டல்கள் என பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் மக்களுக்கு இந்த பேருந்து நிறுத்தம் மையப்புள்ளியாக இருப்பதால் எப்போதும் நெரிசலுடன் பரபரப்பாக காணப்படும் பகுதியாகும் இதுகுறித்த செய்தி தொகுப்பு சன் நியூஸில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதனையடுத்து திருவான்மியூர் டைடல் பார்க் பேருந்து நிறுத்தத்தில் இரண்டு பேருந்து நினற்குடை அமைக்க வேளச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை பங்கீடாக சென்னை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் தொடங்க இருப்பதாக வேலைச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லிக்கான கிளிக் பண்ணுங்கள்